Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மூணு முட்டையும் கொஞ்சம் கடல மாவு இருந்தாலே போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கடல மாவு, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது கூடவே கடல மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடல மாவு சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவினிங்கில் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு 10 மினிட்டில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிக்கணும். கடல மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக ரெசிபிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியார மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை மிக்ஸை ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாவு ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ மாவு ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நிதானமாக திருப்பி விட்டுக்கலாம். இதே சேம் ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துடலாம். சுவையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கருண்யா கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching, friends.